என்ன தமக்கரை தமக்கரைன்னு சொல்லி கொண்டு கொண்டு யோசிக்கிறீங்களே. முக்கியமாக இந்த அரிசி கருப்பு எண்ணெய் இந்த பொங்கலுக்கு பாவிக்கலாம், அல்லது மொட்டைக்கருப்பின் அரிசி ஒன்று இருக்குது, சோனா மசூதி அரிசி, ஹீரிச்சம்பா வந்து 799, திருச்சம்பா வந்து 699 அரிசி ஒன்று இருக்குது. என்னது புதுசாக இருக்குது, மொட்டைக்கருப்பின் அரிசி, எங்களோட புத்தரிசி, குணகரி மொட்டைக்கருப்பன். கேரள ஆகாரங்கள் வந்து இந்த இதைத்தான் மட்டை ரைஸ், இதுவும் வந்து சரியான டாக்கான ஒரு தவிடோடு வந்திருக்கு. மாப்பிளச்சம்பை அரிசியும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது. வன்னி கைக்குத்தரிசி 1 கிலோ 749, இதோட கிலோ வந்து சுத்தமான கோட்டை நல்லெண்ணெய் 699 1/4. ஜோதிகா அந்த படம் போட்டு ஓடி வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இன்னைக்கு சூப்பரான நாள், பிப்ரவரியோட அந்த விண்டர் முடியுது, அங்கால வந்து வசந்த காலம் தொடங்க போகுது. பார்த்தீங்களா சூரியன் வந்து எப்படி அடிக்கிறாண்டு, ஆனால் இருந்தாலுமே கொஞ்சம் குளிராக தான் கிடக்கு, லைட்டான குளிர். ஜக்கெட்டெல்லாம் இப்போ போட தேவையில்லை, ஓகே இருக்கு. இது திடீர்னு பயங்கர குளிர் வந்துடுது. தமிழ் கடையில் நிறைய சாமான் வேண்டி கிடைக்கிறதுக்கு, தமிழ் கடைக்கும் போக வேண்டி கிடக்கு. அப்புறம் ரெண்டு மூணு சாமான வேண்டு கொண்டு வந்து நான் முக்கியமாக அந்த தமிழ் கடையில் போய் ரெண்டு மூணு சாமான் வேண்டிட்டு, தமிழ் கடையில் ஒரு என்ன தமிழ்கடை தமிழ்கடைன்னு சொல்லி கொண்டு யோசிக்கிறீங்களே, இங்கிலீஷ் சூப்பர் மார்க்கெட்டுகள் இருந்தாலுமே இந்த தமிழ் கடைக்கு போய் சாமான் வேண்டாட்டி நமக்கு பத்தியப்படாத மாதிரி. முக்கியமாக இந்த அரிசி கருப்பு எண்ணெய் இந்த மூன்றும் எங்களுக்கு லண்டனில் கிடைக்கிறான்றது தான் இந்த வீடியோ இருக்கும். போய் நான் என்னென்ன இருக்குது, என்னென்ன பிராண்டில் இருக்குது, என்னென்ன பைஸில் இருக்குன்றதை காட்ட போகிறேன். அரிசி என்றாலே எங்களுக்கு வந்து குத்தரிசி தான் எங்களுக்கு சாப்பிட்ட பழக்கம். இலங்கையை பொறுத்தவரையில், முக்கியமாக யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் குத்தரிசி தான் நாங்கள் சாப்பிட்டு பழக்கம். இங்கே வந்து தான் நாங்கள் வந்து இந்த பாசுமதி ரைஸை சாப்பிட்டு, வெள்ளை அரிசியை சாப்பிட்டு, பிரியாணி கண்டு சாப்பிட்டு, சுகரை மேத்தி எவ்வளோ பிரச்சனை பட வேண்டி கிடக்கு. அப்போ இந்த கூத்தரிசி வந்து எங்களுக்கு லண்டனில் கிடைக்குதா, என்ன விலையில் கிடைக்குது என்றதை தான் என்றதையும், அதே போல் பருப்பு, பருப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு சாப்பாடு, காலகாலமாக நாங்கள் சமைக்கிறது. மரக்கறி என்றாலே முக்கியமாக பருப்பு இருக்கணும், அந்த பருப்பு வந்து இங்கே இருக்குதா, என்ன மாதிரி இருக்குன்றதையும், மற்றது வந்து சமையலுக்கு தேவையான எண்ணெய், எண்ணெய்ன்னு சொன்னால் எங்களுக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து முக்கியமானது, நாங்கள் சமையல் கட்டாயமாக சேர்த்துக்கொள்வது. அதுங்களை பரம்பரையாக எங்களோட தமிழாக்களுடைய கலாச்சாரத்தோடு இணைஞ்சதாக அந்த நல்லெண்ணெய், முக்கியமாக சக்கில ஆட்டின நல்லெண்ணெய், அந்த மாதிரியான நல்லெண்ணெய்கள் வந்து இங்கே எங்களுக்கு அப்படியே இருக்கான்றதை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோக்கு நீங்கள் முதல் முதலாக வந்து இந்த லண்டன் தமிழ் மகள் என்ற யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் முதலாக வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களாண்டா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அமர்த்தி விடுங்க. இந்த வெஸ்ட்ஃபுட் மெகா மார்ட்னு சொல்லி இங்கே தான் நான் உள்ளே போய் எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிள்லாம் போட்டிருக்கு, நான் உள்ளே போய் பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன அந்த மூன்று ஐட்டங்களையும் இருக்க போய் பார்ப்போம். உங்களுக்கு தமிழ் கடைக்கு வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த அரிசி, மற்றது பருப்பு, மற்ற நல்லெண்ணெய், அதுகள் வந்து எங்களுக்கு இலாண்டனில் கிடைக்குதான்றதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து அரிசி வகையெல்லாம் வச்சிருக்கணும். ஸோ இந்த இதில் என்னென்ன அரிசிகள் வந்து எங்களுக்கு லண்டனில் வந்து தமிழாக்களுக்கு வந்து கிடைக்குதுன்றதை பார்ப்போம். நாங்கள் வந்து பெரிய கிலோவிலேருந்து கிலோ போவோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறு பிராண்டுன்னு சொல்லி தீட்டிய சிவப்பு பச்சை அரிசி, அந்த பொங்கலுக்கு பாவிக்கலாம், அல்லது கஞ்சி பால்கஞ்சி சமைக்கிறதுக்காக பாவிக்கலாம். 5 கிலோ வந்து 10 pounds 999 வந்து இங்கே விற்கணும். இல்லை ஊர் கணக்கு அப்போ பாருங்கள் எவ்வளோ வருமானு சொல்லி, 5 கிலோ வந்து 10 pounds கிட்ட வருது. அதே போல் இங்கேயும் ஒரு அரிசி என்றிருக்கு, இது என்னது, தீட்டிய சிவப்பு பச்சை அரிசி, ஜெய் பிராண்டில் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டு கூடாக்கு 579. இதுவுமே வந்து இது வந்து 3.63 கிலோ வந்து 579. இதுவுமே வந்து வெள்ளைப்பச்சை, அதாவது திருட்டிய சோப்பு பச்சை அரிசி தான். அதே போல் இதுலேயே ஒரு அரிசி இருக்குது, இது வந்து சீரக சம்பா, சீரக சம்பா வந்து 3 கிலோகிராம், இது வந்து சீரக சம்பா இருக்குது. அது வந்து இதில் ஒரு அரிசி ஒன்றிருக்கு, இது என்ன அரிசி வந்து பார்ப்போம். இந்த அரிசி வந்து சோனா மசூதி அரிசி, இது வந்து 549, 3 கிலோ 3.63 கிலோகிராம் 549. உங்களுக்கு இதில் இருக்கிறது வெள்ளை பச்சை அரிசி, வெள்ளை பச்சை அரிசி எனக்கு ஞாபகம் இருக்குது. வெள்ளை பச்சை அரிசி வந்து நாங்கள் ஊரில் பாவிக்கிறோம் நாங்கள் முந்தி, அப்புறம் வர்றது குறைவு. இது வந்து இங்கே இருக்குது 899 இருக்குது. எத்தனை கிலோ, இதுவும் வந்து 5 கிலோ வந்து நினைக்கிறேன் இதில் இருக்குது. இதில் ஒரு குத்தரிசி இருக்குது, இது என்ன குத்தரிசி, இதுவும் வந்து நிறு பிராண்ட் தான், பூநகரி பூநகரி மொட்டைக்கருப்பன் அரிசி. இது வந்து அந்த புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம் இல்லை, அதுதான் அந்த ஊரில் நாங்கள் பார்க்குற புழுங்கல் அரிசி தான் இது. மொட்டைக்கருப்பன் அரிசி பூநகரி, அது வந்து 5 கிலோ வந்து 10 pounds, அதுதான் இங்கேயும் இருக்குது.
இது வந்து முத்து சம்பா அரிசி, சின்ன சின்ன சம்பா, முத்து சம்பா, கீரி சம்பாவை விட இது வந்து வித்தியாசமானது முத்து சம்பா. அப்படி எங்கேயால பார்த்தோம்னா கீரி சம்பா, இது ஹீரி சம்பா. ஸோ இது ஹீரி சம்பா, இது வந்து முத்து சம்பா சம்பா அரிசி. ஹீரி சம்பா வந்து 799, முத்து சம்பா வந்து 699. ரெண்டுமே ஒரே கிராம் தான், ஒரே கிலோ தான், மூன்று கிலோ. இங்கே பார்த்தோம்னா இதுலேயுமே சோப்பு பச்சை அரிசி இருக்குது, இது வந்து வீணு பிராண்டட் இருக்குது, 5 கிலோ, 1049. இதுலேயே ஒரு அரிசி இருக்குது, இட்லி அரிசி, இது வந்து சங்கர் பிராண்டில் இட்லி அரிசி, 699, 5 கிலோ இருக்குது. அப்படியே இங்கால சமையல்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, இந்த அரிசியும் வந்து பொன்னிரா அரிசின்னு இருக்குது, பொன்னி பச்சை அரிசி, 899, 5 கிலோ அரிசி ஒன்று இருக்குது. என்ன இது புதுசாக இருக்குது, என்ன சுருது சம்பா அரிசி, சமையல் பிராண்டில் தான் சுருது சம்பா அரிசின்னு சொல்லி 4 கிலோவில் இருக்குது. இங்கால இருக்கிற அரிசி சமையல் பிராண்ட் தான் முத்து சம்பா, 999, 5 கிலோ. ஓகே, இப்படி எங்கால நிலத்துக்கு இருக்குது நிறைய அரிசிகள், அதையும் பார்ப்போம். இங்கே ஹீரி சம்பா, சமையலில் ஹீரி சம்பா 5 கிலோ. ஸோ பொதுவாக சம்பா அரிசிகளில் ஹீரி சம்பா, முத்து சம்பா அந்த மாதிரி, குத்தரிசிகளில் வந்து மொட்டைக்கரப்பன் அரிசி, புளுங்கல் அரிசி அப்படின்னா இருக்குது. இதில் ஏதாச்சு தஞ்சாவூர் இட்லி அரிசி, இதுவும் வந்து சமையல் பிராண்டில் இருக்குது, தஞ்சாவூர் இட்லி அரிசி, 749. இது வந்து இட்லிக்கு பாய்க்கலாம்னு நிற்கிறேன், பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு, இட்லிக்கு பாய்க்கிற அரிசி. அப்படி இங்கேயால ஒரு அரிசி இருக்குது, என்னது பொன்னி பச்சை அரிசி, இதுவுமே வந்து சமையல் பிராண்டில் பொன்னி பச்சை அரிசி, 899. எங்களோட வெள்ளை பச்சை அரிசி மாதிரி தான் இருக்குது, இது கூடுதலாக இந்தியன்ஸ் வந்து பாய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கால இருக்கிறது பொன்னி புளுங்கல் அரிசி, இது வந்து பொன்னியில் புளுங்கல் அரிசி, எங்களோட குத்தரிசியில் புளுங்கல் வர மாதிரி, இதில் வந்து புளுங்கல் பொன்னி அரிசி, 849, 5 கிலோ, இதுவும் அதே தான். இதில் இருக்கிறது மொட்டைக்கரப்பன் அரிசி, சமையல் பிராண்டில் மொட்டைக்கரப்பன் அரிசி, எங்களோட குத்தரிசி, அதாவது புளுங்கல் நெல் அவிச்சு தீட்டின அரிசி. பாருங்க அப்படியே எங்களோட ஊர் அரிசி மாதிரியே, எங்களோட ஊரில் தான் வருது இது, 899, 5 கிலோ. லீலா அது வந்து 999. இது கொஞ்சம் டார்க், இது கொஞ்சம் லைட். இந்த குத்தரிசியில் வந்து தீட்டல் கூடினது, தீட்டல் கொஞ்சம் இருக்குத்தானே, அதேமாதிரி தான் இது கொஞ்சம் தவிடு கூடினது லீலா பிராண்டில். அதுவுமே மொட்டைக்கரப்பன் புளுங்கல் அரிசி தான், இதுவுமே மொட்டைக்கரப்பன் அரிசி தான். பார்த்தீங்கன்னா இதே பிராண்டுக்குரிய அரிசிகள் தான், ஆனால் கிலோ குறைஞ்ச அரிசிகள். இதில் பார்த்தீங்கன்னா புளுங்கல் அரிசி ஒன்று இருக்குது, இது என்ன பிராண்டில் இருக்குது, இது மெகா மார்ட், வெஸ்ட்புட் மெகா மார்ட்டுன்ற இந்த கடையின் ஓன் பிராண்டு, கடையின் ஓன் பிராண்ட் வெஸ்ட்புட் மெகா மார்ட். இதுவுமே வந்து புளுங்கல் அரிசி தான், 1 கிலோ. அதேமாதிரி இங்கே இருக்குது பொன்னி பச்சை அரிசி, இதுவுமே வந்து இந்த கடையினுடைய பிராண்ட்லாம் இருக்குது, வெஸ்ட்புட் மார்ட்டுன்ற 199. சோனா மசூரி அரிசி, அது வெள்ள பிச்சை அரிசி மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா நல்ல புளுங்கல் அரிசிங்க, இது வந்து நல்ல டார்க்கான எங்களோட குத்தரிசி, பூனகரி மொட்டைக்கருப்பன், அது வந்து 1 கிலோ வந்து 2 ரூபா, எங்களோட ஊர் காசுக்கு வந்து 800-850 ரூபா வரும் 1 கிலோ குத்தரிசி மொட்டைக்கருப்பன். மொட்டைக்கருப்பன்டாவே கூட விலை தானே, நல்ல அரிசின்றபடி அது விலை கூட. இது வந்து புளுங்கல் அரிசி, இங்கே நல்லா பாயில் பண்ணியிருக்கு, அதாவது அவிச்சு நல்லா பாயில் பண்ணியிருக்கு, இதை சமைச்சு, இதை சமைச்சா வந்து இது வந்து சிங்கிள் சிங்கிளாக நல்ல முளை முளை ரெண்டு பேரும் இந்த அரிசி உங்களுக்கு தெரியும், இது வந்து சரியான ஸ்ட்ராங்கான அரிசி. இது வந்து சிவப்பு சம்பா அரிசி என்று போட்டிருக்கு, இது சிவப்பு சம்பா அரிசி மாதிரி தெரியலையே, இது நம்மளோட குத்தரிசியமே தான் கிடக்கு. அது வந்து 1 கிலோ வந்து அதுவுமே 2 பவுன் தான். இதுதான் எங்களோட அணைகள், இதுதான் எங்களோட சம்பா அரிசி, இது வந்து மட்டை ரைஸ் என்று கிடக்கு, ஊர்க்குத்தரிசி. கேரள ஆகாரங்கள் வந்து இந்த இதைத்தான் மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போ அவங்களோட பொதுவாக கேரளா வந்து எங்களோட தமிழாக்கள்லேயும் ஒரே மாதிரி சாப்பாடுகள் தானே ரைஸை பொறுத்த வகையில். அப்போ அவங்களாம் அந்த மட்டை அரிசி, இது கொஞ்சம் நீள நீளமானது, இங்கே இது வந்து நீளமானது, எங்களோட உத்தேசமே குத்தேசம் வந்து எங்கள்ட்ட கொஞ்சம் வட்டமாக உருண்டையாக இருக்கும். இந்த மொட்டைக்கருப்பு அரிசியை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இதில் பார்த்தீங்கன்னா மொட்டைக்கருப்பு அரிசின்னா இது வந்து உருண்டை உருண்டையாக இருக்குது. இங்கே இந்த அரிசியை பாருங்கள், இது கொஞ்சம்
நீளமான அரிசி, ரெண்டுமே குத்தரிசி தான். இதுதான் மட்டர் ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, ஊர் குத்தரிசியா. ஓகே, இது வந்து ஒரு கிலோ 219. இது சமையல் பிராண்டில் இருக்குது. இங்கே இருக்குது லீலாவில் புழுங்கல் அரிசி, அதே தான். இதெல்லாமே இந்த கீழே இந்த பிராண்டுகளுடைய ஒரு கிலோ ரைஸ் தான் இங்கே இருக்குது. இதில் ஜே பிராண்டில் இருக்குது பூனகரி முட்டை கருப்பன் அரிசி, அதுங்களா பாருங்க. வெண்ணி குத்தரிசி ஒரு கிலோ, வெண்ணி குத்தரிசி வந்து ஒரு கிலோ 199 போட்டிருக்கு. இதுவும் வந்து சரியாக டாக்கான ஒரு தவிடோடு வந்திருக்கு, கிட்டல் குறைவு டாக்கான அரிசி, வெண்ணி குத்தரிசி. இங்கே பாருங்க, இதில் வந்து சோனா மசூரி அரிசி, இங்கே இதில் இது முட்டைக்கருப்பன் அரிசி இருக்குது, பொன்னி புழுங்கல் அரிசி இருக்குது. இதில் ஒரு கருப்பு கலரில் ஒரு அரிசி இருக்குது பார்ப்போம். இது வந்து என்ன, மாப்பிள்ளை சம்பை அரிசியா? ஓ, எங்கள் புது மாப்பிள்ளைக்கு சமைச்சு கொடுக்குறதோ. மாப்பிள்ளை சம்பை அரிசியும் கொஞ்சம் கருப்பாக இருக்குது, சுற்றியான டாக்காக இருக்குது. ரெண்டா இதுலேயும் ஒரு அரிசி ஒன்று இருக்குது, என்ன, அது வன்னி கை குத்தரிசி என்று எழுதியிருக்குங்க. வன்னி கை குத்தரிசி ஒரு கிலோ, இது வந்து 199 போட்டிருக்குது. இது வந்து இந்த முட்டைக்கருப்பன் அரிசி மாதிரி தான், சுற்றியான டாக்கானது. அப்புறம் இங்கால பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஊர் அரிசி வந்து, எங்களுக்கு ஊரில் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் இந்த குத்தரிசியல் போட்டு சாப்பிட்டோமோ அதே மாதிரியான எல்லா அரிசி வகைகளுமே வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் 5 கிலோவில் இருக்குது, 1 கிலோவில் இருக்குது, 2 கிலோவில் இருக்குது, எல்லா வகையிலையுமே இருக்குது. முக்கியமானது வந்து அரிசி, அடுத்தது பருப்பு. ஸோ பருப்புகள் வந்து இங்கே என்ன என்ன இருக்குதுன்றதை அடுத்த செக்ஷனில் போய் பார்ப்போம். பருப்பு என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கு பருப்பு தான் முக்கியமானது. அந்த வகையில் இங்கே வந்து வாணி ஃபுட்ன்னு சொல்லி 247.49 ரெண்டு எடுத்தால் 7.49 ஃபென்ஸ் வந்து போட்டிருக்கு, ஒன்று வந்து 399. இது வந்து எங்களை நாங்கள் நோம்பலாக ஆச்சுருவோம், எங்களை மைசூர் பருப்புன்னு சொல்லுவேன், ஐயா மைசூர் டாலன்றிருக்கு. ஸோ இது எங்களோட மைசூர் பருப்பு தான், பருப்பு கரைக்கு நாங்கள் பாவிக்கிறது. இது வந்து பெரிய பேக்கெட் வந்து 749, இதுன்ற கிலோ வந்து 3.63 கிலோகிராம். அதுவுமே இங்கே கிடக்கு பெரிய அளவில். இங்கே பருப்பு வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே இதில் இன்னும் ஒரு பிராண்டும் இருக்குது, டிஆர்எஸ் பிராண்ட்லேயும் இருக்குது. அதனுடைய விலையை பார்ப்போம், 39. அது வந்து கிலோ வந்து 2 கிலோ. பருப்பு முக்கிய மாதிரி, இப்போ வந்து எங்களுக்கு எண்ணெய் வந்து முக்கியம், சமையலுக்கு சாப்பாடு தானே முக்கியம். இப்போ இங்கே வந்து லண்டனில் எங்களுக்கு என்ன மாதிரியான எண்ணெய் வகைகள் தான் முக்கியமாக நல்லெண்ணெய் வந்து கிடைக்கிறான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நாங்கள் இதிலிருந்தே போகலாம். ஒரு சோத்தில் நல்லெண்ணெய் இருக்குது, இதில் வந்து சமையல் லீலா அப்படியே, இங்கே வந்து இதயம் நல்லெண்ணெய் இருக்குது, அப்படியே இங்கேயாலே ஒரு நல்லெண்ணெய் இருக்குது, என்னது மாதங்கி நல்லெண்ணெய். ஸோ இதில் என்னென்ன எங்கெங்கே என்னென்ன ப்ரைஸில் இருக்குது இந்த மாதிரின்றதை பார்ப்போம். சுத்தமான ஆனக்கோட்டை நல்லெண்ணெய் என்று ஓட்டிருக்கு, சுத்தமான ஆனக்கோட்டை நல்லெண்ணெய் 247.49, ஒன்று எடுத்தால் 449. இது வந்து மாதங், இது வந்து சமையல் பாருங்க எப்படி கண்டெண்ணெய். ஓகே, இது சுத்தமான ஆனக்கோட்டை நல்லெண்ணெய். இங்கே வந்து லீலா, இது வந்து லீலா சுத்தமான நல்லெண்ணெய் என்று ஓட்டிருக்கு. இதில் ப்ரைஸ் வந்து 699, ஒரு ஃபோர்த்து 699. இது வந்து ப்ரோடக்ட் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு ஓட்டிருக்கு. இது லீலா பிராண்ட். இங்கால இருக்கிறது வந்து அது வேறு, அது இந்தியன் பிராண்ட் நினைக்கிறேன், மிஸ்டர் கோல்ட். இது வந்து இந்தியன் பிராண்ட். இதயம் நல்லெண்ணெய், இது வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் தான், ஜோதிகா அந்த படம் போட்டு ஓடி. இதயம் நல்லெண்ணெய் வந்து, இது வந்து எத்தனை லிட்டர், 1 லிட்டர் வந்து 5.99. இந்த எங்கள்ட ஊர் கணக்கு பாருங்கள், இதயம் நல்லெண்ணெய் இருக்குது. அதே போல் இங்கே கீழே இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் வெஜிடபிள் ஆயில்ஸ், அதிலெலாம் இப்போ கூட்டிகிட்டு தெரியுந்தானவங்களாம் போன வீடியோவில் காட்டிப்பேன். 12.99 5 லிட்டர் ஜேகேன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது, சுத்தமான நல்லெண்ணெய் ஜிஞ்சிரி ஆயில். அது வந்து எவ்வளோ லிட்டர்னு சொன்னால் 375 மில்லி லிட்டர் 299. அதே மாதிரி நிறுவ பிராண்ட்லேயும் ஒரு சின்ன பொத்தலோன் இருக்குது, நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய், அது வந்து 299, 375 மில்லி லிட்டர். ஓகே மக்களே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இப்போ எங்களுக்கு லண்டனில் வந்து தமிழ் கடைகளில் வந்து எங்களுக்கு ஊரில் கிடைக்கிற மாதிரி குத்தரிசி நல்லெண்ணெய் பருப்பு எல்லாம் இங்கே கிடைக்குதான்றதை பார்த்துருப்பீங்க இந்த விலைகளில். மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.